என்ன வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு வந்து அபிஷேக் பர்த்டேக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு படுத்து தூங்க லேட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பெங்களூர் கிளம்புறோம். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், அதனால் அதெல்லாம் காட்டில் பேக்கேஜ் எல்லாம் கொண்டு அபியான்னு எல்லாம் கொண்டு காரில் லோட் பண்ணிட்டு வந்தாங்க. காலையில் கிளம்பிகிட்ருக்கோம். லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. 5-6 நாள் ட்ரிப்பு. பெங்களூரில் 2-3 நாள், அப்புறம் ஊட்டி 2 நாள் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். தோசை நிச்சு டோர்னு வச்சு இவர் நன்னு செப்பேவா? நான் தான் மௌனம் இருந்த உண்டா. ஸோ ரோட் ட்ரிப் ஃபேமிலியாக வந்து நாங்கள் போய் ஒரு நிறைய வருஷம் ஆச்சு. நானும் அபி இவரை போனோம். நானும் அபி போயிருக்கோம். அண்ணு வந்து முக்கால்வாசி இல்லை இல்லையா. இப்போ தான் வந்து ஃபுல் ஃபேமிலி ப்ளஸ் சிட்டன்டெட் எல்லோரு கூடயும் சேர்ந்து இந்த மாதிரி கார் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டூல் வந்துச்சு. டெட்டு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவான். இந்த தடவை நானும் அண்ணும் உட்காந்தனால அவனுக்கு நல்லா மூவ் ஆகிறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லாதனால ஒழுங்காகவே உட்காந்துட்டு வந்தான். கொஞ்சம் முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா இவன் தான் தாதா. எப்போ பார்த்தாலும் டெட்டை உருட்டிகிட்டே இருப்பான். நைட்டு கேக் கட்டிங்லேயும் அவங்ககிட்ட சண்டைக்கு போனான். எங்கேனாலும் படுத்து தூங்கிடுவான். ஒரு இடமா உட்கார மாட்டான். முக்கால்வாசி நாங்கள் டெட்டுக்கிட்ட இவனை விடுறதில்ல. ஏன்னா அவனை தொல்லை பண்ணுவான். பாருங்கள், டெட்டு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நடுவில் வந்து அவனோட பெட்டு மாதிரி ஒன்று இருந்தது, அதை போட்டிருந்தோம். ஸோ பெங்களூர் ரூட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே.
கிட்டத்தட்ட ஒரு ஸ்ரீபெரும்புதூர்லாம் தாண்டி காஞ்சிபுரம் தாண்டினதுக்கப்புறம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரோடு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் அந்த பாலம்லாம் மேம்பாலம்லாம் போடுறதுனால கொஞ்சம் டேக் டைவர்ஷன் அப்படி இப்படின்னு போட்டு ரோடு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வர்றது ரொம்ப பிடிக்கும். நல்லா பாருங்களேன், நீல வானம், ரோடெல்லாம் அகலமாக இருக்கனால பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அங்கே ஏதோ ஒரு கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. என்ன ஊருன்னு தெரியல. இது அண்ணு கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆம்பூரில் இந்த கடையில் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் அங்கே வந்து இப்போது லஞ்சுக்காக ஒரு பிரேக். இவங்க வந்து சுச்சு எல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நடக்க வச்சிட்ருக்கோம். ரெண்டு டயர்ல தான் கொட்டி. எவ்வளோ இடம் இருந்தாலும் இவனுங்க வந்து கார் டைனில் தான் சுச்சு அடிப்பானுங்க. அந்த கார் பாருங்களேன், மாருதி ஏஞ்சல் இடம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. என்னென்னவோ நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணி பார்க்க நல்லா தான் இருக்குது. உச்சா போன நான் எங்கள் அம்மா மறுபடியும் உச்சா போக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க வ்ளாக்குக்காக. சிட்டு டாக் எங்கள் அப்பாவோட. இது எங்கள் வீட்டு டிரைவர். ஸோ ஒரு வழியாக வந்து உட்காந்தாச்சு. போன தடவை பெங்களூர் வந்துட்டு போனப்போ நாங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்த ஸ்டார் பிரியாணியில் பார்சல் வாங்கிட்டு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி அதனால் இங்கே ஆம்பூரில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு மட்டன் பிரியாணியும் வஞ்சிரம் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நானும் அண்ணுவும் ஒரு முட்டை பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணிப்போம். ஸோ அண்ணுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே பிரியாணி வாங்கலான்னு வந்தோம். இந்த வஞ்சிரம் பீஸ் வந்து 300 ரூபாய். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இல்லை. பிரியாணி நல்லா இருந்தது, இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. கத்திரிக்காயுமே கூட இந்த தடவை என்னென்னு தெரியல, அவ்வளோவா நல்லா இல்லை. போன தடவை வாங்கியிருந்தப்போ கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதை பார்த்துட்டு தான் சரி ஆம்பூரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். பட் எங்களுக்கு அந்த கத்திரிக்காயும் பிடிக்கல, வஞ்சிரம் ஃப்ரையுமே கூட அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னாங்க. இங்கே டைரெக்டாக சாப்பிட்றத விட பார்சலில் வந்து அளவு நிறையா கொடுக்குறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வாஷ்ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்தது. அபிக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ பீடா வித்துட்ருந்தாங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு பீடா சாப்பிடாம எப்படி, அதனால் பீடா வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பசங்களுக்கு தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு கிளம்புறோம். இவங்களுக்கு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்றது, இல்லைன்னா டெட்டெல்லாம் வாமிட் பண்ணுவான் வண்டியில். அதனால் காலங்காத்தாலேயே சாப்பிட்றதுக்கு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொன்னேன் பார்த்தீங்களா, வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மலைங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பாட்டும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஓடிட்டுருக்கோம் வண்டியில். அதனால் அதெல்லாம் அப்படியே வச்சோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும் அப்படிங்கிறனால வெறும் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். இவன் பாருங்கள் எப்படி தூங்குறான், டிசைன் டிசைனாக தூங்குவான். இப்போ வந்து நடுவில் படுத்துருக்கான். நமக்கு தான் எங்கேயாவது கை கால் அவனுக்கு பிடிச்சிருமோன்னு இருக்கும், ஆனால் அப்படி தான் தூங்குவான் அவன். சொல்லிட்ட மழை வர மாதிரி இருக்கு. ஸோ டிராஃபிக் ஜாமில் நின்றுட்டு இருந்தப்போ சைடில் ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து பாருங்கள் எப்படி குழச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு. அவங்களும் வெளியே இருந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு. செம்ம சவுண்டு. சிட்டுமா, ஆ பிள்ளைன்னு சூசிதம்மா வரத்து வச்சு பாருங்க. சிக்னல்லாம் தாண்டி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ரோடு. நான் சொன்னேன் என்னடா பெங்களூரில் இவ்வளோ காலியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ கண்ணு பட்டுருச்சோ என்னோ தெரில, கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் நிறுத்திட்டாங்க. நினச்சேன் என்னடா சீட் பெல்ட் போட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம், எதுக்கு நிறுத்துறாங்க அப்படின்ட்டு. ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா அந்த ரோட்டில் வந்து 60 தான் ஸ்பீட் லிமிட்டாக, 70 வந்துருச்சான் நம்ம வண்டி. ஸோ அந்த குறிப்பிட்ட ரோட்டில் வந்து சைன் போர்டு நாங்கள் எங்கேயுமே பார்க்கல, அவங்க வைக்கல. நிறைய ரோட்லெல்லாம் இருக்கும் எவ்வளோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் போய் இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் ஸ்பீட் லிமிட் போர்டே வைக்காமல் வர்றவங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் பார்த்துருந்தா அந்த மாதிரிலாம் வரமாட்டோம், அவங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழியாக அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஃபைன் வேண்டாம் போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க.
ஸோ நிறைய ரோட்டில் இருக்கும், அங்கங்கே வச்சுருப்பாங்க. இந்த ரோட்டில் இல்லை, கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. டே யான்றா தர்ணா சிசேவு வந்து வீட்டில் சாமான்லாம் வச்சுட்டு கடைக்கு போயிருக்கோம். பால் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு பால் வரங்க மறந்துதான் இந்த அபிஷேகம் நந்தினி பால் சூப்பரா சுட சுட பிரெட் பஜ்ஜியும் சமோசாவும் போட்டுட்டு இருந்தாங்க. அது வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுட்டு இருக்காரு. டெட் அவருக்கு சூப்பர்வைசிங் பண்ணிட்டு இருக்கான். அரட்ட கச்சேரியோட டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அபியோட குவிக் ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துடலாம் பாருங்கள். சாப்பாட்டு ஐட்டமாக வச்சுருக்கான் பைப்பில். கோக் இருக்குது, மாவு காய் நம்ம வாங்கிட்டு வந்தோம், சாக்லேட்ஸு, அப்புறம் ஜூஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கான். சிப்ஸ் பேக்கெட்டுமே கூட நிறையா வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்கள் சாக்லேட்டு எல்லாம் கீழே ஜூஸு. டெட்டோ வாசனை பட்டு கல்லாடி டெட்டு கொஞ்சமணி ஃப்ரிட்ஜில் ஜூஸு கோக்கு அது வந்து பேப்பர் போட் ஜூஸு சாப்பாட்டு ஐட்டமாக வச்சுருக்கலாம் இந்த பயபில். ஸோ அவ்வளோதாங்க, இந்த விலாகை இதோட முடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.